ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வேணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் படித்தீங்கன்னா அது நீங்கள் எப்படி சொல்கிறது கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகிறோம்னு வச்சுருக்கேன், தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு போயிட்டு கன்னியாகுமரி திரும்ப மதுரைக்கு போகுது, கண்டகிர விதவிதமான ரூட்டில் போகிறது. இப்போ ஸ்ட்ராட்டஜிங்கிறது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரூட்டில் போக வைக்கும். அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜினா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிசி சிலபஸ் எத்தனை பாடம் இருக்குது, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாளில் படித்து முடிக்கணும், ஏன்னா எவ்வளோ நாளில் அதை ரிவிஷன் பண்ணணும், இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிடணும். ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ ஸ்ட்ராட்டஜி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஒரு குறிக்கோளோட ஒரு ஸ்ட்ராட்டஜி போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏனாதானு படித்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வேணும். இல்லைன்னு வச்சுருங்களா, கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டி எடுத்து படிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும் ஒரு ஜாக்கிரபி எடுத்து படிப்பீங்க, ஓனாக படிப்பேன் கடைசியில் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ப்ராப்பர் கண்டிப்பாக. இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கணும், ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய மைண்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிடும் ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக முக்கியம். ஆக்சுவலாக நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஷெட்யூல் போட்டுடணும். நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது இன்றைக்கே ஷெட்யூல் பண்ணு. நாளைக்கு நீங்கள் என்ன கலர் சட்டை போடுறீங்க அதை முத கூட இன்றைக்கி டிசைட் பண்ணிடணும். அதில் கூட உங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பராக காலையில் என்ன படிக்க போகிறீங்க, மத்தியானம் என்ன படிக்க போகிறீங்க, என்ன முடிக்கணும், வரலாறு படிப்பேன்னு சொல்லக்கூடாது, வரலாறுல சிந்துசு மொழி நாகரிகம் படிக்கணும்னு பார்க்கணும், மேக்ஸ் படிப்பேன்னு சொல்லக்கூடாது, மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிப்போம். அப்போ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த சிலபஸை முடிக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ரிவிஷன் விடணும், ப்ராப்பராக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும்.